ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா, அஷோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இன்னைக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி சொல்கிறேன். இந்த ரெமெடி எதுக்குன்னா, நம்மளோட எனிமீஸும் நமக்கு ஃபேவரபுளாக ஆகிறதுக்கு. அப்படியே எனிமீஸ் ரொம்ப பெரிய எதிரிங்களை வந்து நம்மளை வசமாக்கணும், அந்த மாதிரி வந்து வசியம் பண்ணணும் அப்படி கிடையாது. இது அதாவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லேயே இருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸே இருந்திருப்பாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா க்ளோஸாக இருந்திருப்பீங்க. பட் சில சம் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களை வந்து கொஞ்சம் ஒரு எனிமிட்டி கிரியேட் பண்ணியிருந்துக்கலாம், அதில் சண்டை போட்டுட்டு நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் திருப்பி அவங்கக்கிட்ட பழகணும்னு நினைக்கலாம், அந்த டைம்லையும் இந்த ரெமெடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் நமக்கு வந்து ஆப்போசிட்டாக ஒரு பர்சன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு என்ன சொல்கிற அந்த கோபம் குறைஞ்சி கொஞ்சம் சாந்தமாகிறதுக்கு, உங்கள்கிட்ட வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து பேசுகிறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த ரெமெடி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுன்னா, இதுக்கு வந்து ஒரு போஜ் பத்ரா எடுத்துக்கோங்க. போஜ் பத்ரா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த போஜ் பத்ரா எடுத்துட்டு சிகப்பு சந்தனம் அப்படின்றது இருக்கும் கடையிலேயே, பூஜா ஸ்டோர்ஸில் இருக்கும். சிகப்பு சந்தனம் வாங்கி கொஞ்சோண்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிகப்பு சந்தனத்தில் இங்கே வந்து போட்டு வச்சுருக்கேன், சிகப்பு சந்தனம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இந்த கையில் எழுதும், கையில் வந்து உங்களோட எனிமியோட பேரை இதில் எழுதணும். எந்த பேராக இருந்தாலும் சரி, ரொம்ப பெருசாக இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அவங்களோட பேரை இப்படி நீங்கள் சந்தனத்தில் எழுதணும். இது இந்த சிகப்பு சந்தனத்தில் வச்சுட்டு இதில் எழுதுகிறப்ப ரொம்ப பெரிய விசிபிலிட்டி இதில் இருக்காது போஜ் பத்திரால. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதுகிறப்போ இந்த ப்ராப்பர் இந்த ப்ரொசீஜரே பண்ணுறப்போ மைண்ட் ஃபுல்லாக இன்டென்ஷன்ஸ் அந்த பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசிடணும், நல்லா பேசணும், ரெண்டு பேர்த்துக்குள்ளே நல்ல பாண்டிங் ஏற்படணும், எந்த சண்டை சச்சனையும் இனிமேல் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நீங்கள்லாம் வந்துடணும் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் பாசிட்டிவாக உங்களால் நீங்கள் எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும், எனி திங் எப்படியா இருந்தாலும் சரி, அதை வந்து மைண்டில் இன்டென்ஷன்ஸ் வச்சுட்டு இந்த பேரை வந்து இதில் எழுதுங்க. இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த போஜ் பத்ராவை மடிச்சுக்கணும். எழுதி முடிச்சுட்டு இந்த போஜ் பத்ராவை இப்படி குட்டியாக மடிச்சுக்கோங்க. எத்தனை ஃபோல்டு வேணாலும் பண்ணலாம். குட்டியாக இப்படி மடிச்சிட்டு இதை வந்து ஹனியில் டிப் பண்ணி எடுக்கணும். இல்லை ஹனியை மேலே அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஹனியில் நனைச்சி எடுத்தாலும் சரி, ஹனியில் இப்படி நனைச்சி எடுத்துட்டு, ஓகேவா, இப்படி ஹனியில் நனைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்மளோட எனிமியோட பேர் இருக்குது. அதை வந்து எங்கேயாவது ஒரு குட்டி பாக்ஸ்லேயோ எங்கேயாவது ஒரு சேஃபான ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க. 21 days உங்கள் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜரை ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதை வந்து 21 days உங்கள் கிட்ட நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதை வந்து நார்மலாக நீங்கள் தூக்கி போட்டுருங்க. அப்படி திருப்பி அந்த 21 டேஸ்லேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அங்கேயே வந்து அவங்க பேசுகிறதுக்கான சான்சஸ், நீங்கள் பேசுகிறப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் பெட்டராக இருக்கிறது, அதுக்குண்டான ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த 21 டேஸ்லேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா தாராளமாக போதும், அதை அப்படியே விட்டுருங்க. திருப்பி உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டர் சேஞ்சஸ் தெரியணும், இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பி 21 டேஸ் கழிச்சுட்டு திருப்பி இதே ப்ரொசீஜரை இன்னொரு தடவை பண்ணி இன்னொரு 21 டேஸ் நம்ம கூட வச்சுருங்க. ஸோ இதுக்கு நம்ம பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு மாற்றங்கள் ஏற்படும், அவங்க வந்து நம்ம கிட்ட பேசிடுவாங்க, அந்த விஷயங்கள் வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ.